தீபாவளி வந்துருச்சு. போன வருஷம் நம்ம ஆடை பார்த்து நீங்கள் பட்டாசு வாங்கினா அதே செந்தூர் ஃபேன்சி கிராக்கர்ஸ் இப்போ சொந்தமாக ஃபேக்ட்ரி வச்சு அவங்களே தயார் பண்ணுறாங்க. 70% ஆஃபரோட இந்த வருஷம் தீபாவளி பட்டாசு வாங்க. ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். www.sendurfancycrackers.com ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். புற்றுநோய்க்கு சிறந்த சிகிச்சை குறைந்த செலவில் ஏழை எளிய மக்களுக்கும் புற்றுநோயிலிருந்து குணமடைய உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை தரும் ஹர்ஷமித்ரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி. இனி பணம் ஒரு தலையில், கேன்சர் குறித்த பயம் இல்லை. ஆன்லைனில் நம்ம பண்ணுற பர்ச்சேஸ்க்குலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் கிடச்சா நல்லா இருக்கும்னு எப்போவுமே தோணும்ல. getcashback.co.in வெப்சைட்டில் போய் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கவனமாக படித்து ஆர்டர் பண்ணுங்கள். இனிமேல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் தான். பாய்ஸ் கேர்ள்ஸ் நம்ம எப்படி ஸ்கேஃப்லாம் பாலா இந்தியா வச்சு ஸ்ரீலங்கா மேட்ச் என்ன சும்மா நடக்குது பார்க்கலாம். டாஸ் வின் பண்ண ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணி டார்கெட்டை நம்ம சேஸ் பண்ணுவோம்டா அப்படின்னு முடிவு பண்ண மாட்டடி மகேந்திரன் சில்பா கில் 2 பேர் உள்ள இறங்க. ஃபர்ஸ்ட் பாலே 4 ஏ அப்படின்னு எல்லாரும் செலிப்ரேஷன் போல. ரெண்டாவது பால் மாட்டடி மகேந்திரன் இஸ் கான். ஓ மது அறிந்து விட்டு வாகனம் மோட்டாதி செலிப்ரேஷன் பண்ண இந்தியா ஃபேன்ஸ் ஆன் ஷாக். என்ன மிஸ்டர் மது இப்படியா பண்றது நீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்க பால் அவ்வளோதான் டே இந்தியாலாம் இன்னைக்கு மாட்டிக்கிச்சு. என்ன பால் இங்கின்னு போச்சு பத்தியா எப்படி இங்கின்னு போச்சு அப்படி நம்ம ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ்லாம் சில்லறையை செதற விட ராஜா கோலி உள்ள நீ என்னோட ஓடிஐ செஞ்சுரி நம்பர்ஸை தாண்டியாமே கேள்விப்பட்டேன். அடி அடி நல்லா அடி அடிக்க கூடாது சும்மா அடிக்கலாம் நீ குட் பாய் அப்படின்னு 10 டுல்கர் வந்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். 4-4 போக அரே துஷ்மன் ஓடி வந்து ஓவர் போட கேட்ச் ஜஸ்ட்ல மிஸ் ஆக சுருண்டு கீழே விழுந்துட்டாப்ல. வணக்கம் கேப்டன், என் பேரு சஹால். நீங்க என்ன ஆட்டத்தில் சேர்த்துக்காத காரணத்தினால நம்ம இனிமே PS2ல பெயின் ஆடும் போது பிராக் லெஸ்னர் நான் தான் எடுப்பேன், இதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு எழுதி போடுறாப்ல. இப்படிக்கு சஹால் ஐயோ இவன் வேற ஒருத்தன் டார்ச்சர் பண்றாடா எடுத்து போறான் பக்கம் அப்படின்னு மாட்டி மகேந்திரன் சொல்ல பார்ட்னர்ஷிப் 50 பாவங்க இவர் ரிட்டையர் ஆகிட்டு யூஎஸ்ல பொண்ணு வீட்டில் பேரம் பேத்தியோ சந்தோஷமா இருந்தாப்புல. வேர்ல்டு கப் சரியா போல கொஞ்சம் உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லி இவரை வர சொல்லிட்டாங்க. 5 வயசு மேத்யூஸ் வணக்கனே என்ன கோலி இன்னைக்கு செஞ்சுரி போட்டுத்தான் போவீங்க போலயே அப்படின்னு ஒருத்தர் கேட்க இன்னொருத்தர் டேய் அவர் என்ன அவ்வளவு மோசமானவராடா நம்மளாம் எவ்வளோ நாளாக பழகிருக்கோம் அவர் கூட நம்மளை எதுவும் பண்ண மாட்டாரா அவரு அப்படின்னு சொல்ல இல்லை இப்போ வந்து இலவச அடி ஷாட் அரசு தலைமை. 17வது ஓவர்லயே டீம் ஸ்கோர் 102க்கு 1. அடுத்து பார்ட்னர்ஷிப் 100 போகுது. சில்பாய்கில் இறங்கி ஒரு 4 போட்டு அரை செஞ்சுரி அடிக்க ஏ எங்க ஓடுற வாங்கிக்க டிச்சு அப்படின்னு ராஜா கோலி அவர் ஸ்டைலில் ஒரு வாழ்த்து சொல்ல எங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பாவமாவே இல்லையா அப்படின்னு ஃபீல்டர் ஓரமாக உட்காந்து கேட்க பார்ட்னர்ஷிப் 150 போக இறங்கி அடி ஏறி அடி ஏற்காடு வரைக்கும் அடி அப்படின்னு 2 பேரும் 70 2 பேரும் 80 அப்படின்னு போயினே இருக்க சாரா பாப்பாவை ஸ்கிரீன்ல காட்டுறாங்க. ஏன்டா அவங்க அப்பா வேற பார்த்துருக்காரா மாத்துக்கடா கேமரா வந்த பக்கம் எவன் கண்ணு வச்சானா என்ன பண்ணாலும் தெரியல. சில்பாய்கில் 92ல் அவுட் ஆக மறுபடியும் சாரா பாப்பாவை காட்டுறாங்க. அவங்கள ஃபீலாவது பண்ண விடுங்களேண்டா முடியல கேமராமேன்லாம் இப்படியே இருங்களா அப்படி நம்ம யோசிக்க ஐயரு உள்ள ராஜா கோலி 88ல் அவுட் ஆக ஐயோ செஞ்சுரி போச்சு அப்படின்னு எல்லாரும் வாயை புழக்க விஜய் தம்பி விக்ராந்த் இஸ் இன். 2 பேரும் நச்சு அடிக்க ஆரம்பிக்க நாட்டு 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 அப்படின்னு போட்டு சரியான அடி விஜய் தம்பி விக்ராந்த் அவுட். இந்த மாதிரி நேரத்தில் கடைசி 10 ஓவரில் அடிச்சு தூள் கிளப்ப நம்ம கிட்ட ஒருத்தன் இருக்கான் அவன் இன்னைக்கு இறங்குனானா அப்படின்னு கேஜிஎஃப் எஃபெக்ட் கொடுத்துனே இருக்கும்போது தலைவனை காலி பண்ணிட்டாங்க. எஸ்கேவை என்னும் ஆகாயம் உள்ள வந்த வேகத்தில் பாகாயத்துக்கு கிளம்பிட்டார். அருவா ஜெட்டு உள்ள வர ஐயரு அரை செஞ்சுரி போட அருவா ஜெட்டு ஆட்டம் போட டம்மு டிம்னு அடிய போட 50 ஓவர் முடிவில் இந்தியா 357க்கு 8. சேசிங் ஆரம்பம் ஓப்பனர்ஸ் 10 நிமிஷம் தினத்தந்தி கருணாஸ் 2 பேரும் ஓப்பனிங் இறங்க பூம் பூம் பூமர் ஓடி வந்து முதல் ஓவர் போட எக்கானமி போலர் சிராஜ் 2வது ஓவர் போட மொதல் விக்கெட் அவுட் ஆன பேட்ஸ்மேன் ஏய் நான் நெருப்பு என்னை பத்த வச்சா நீ காட்டு தீயவே நான் பரப்புவேன் பிரச்சனை உனக்கு தான் அப்படின்னு சொல்ல சரி இப்போ இந்த பிரச்சனையை கூட்டணுவா நான் இங்கே தான் பக்கத்தில் நாயர் கடையில் டீ குடிச்சுன்னு இருப்பேன் அப்படின்னு சொல்ல சில்க் சாரி போட்ட எல்லாரும் சில்க் ஆயிட முடியுமா பஞ்சா பேசி 10 பைசா பிரயோஜனம் இல்லாமல் போனவன் பல பேரை நான் பார்த்துருக்கேன் கிளம்பு கிளம்பு அப்படின்னு எக்கனாமிக் பவுலர் சிராஜ் சொல்ல ஏ எக்கனாமிக் பவுலர் இந்த நாளை உன்னோட கேலண்டரில் குறித்து வச்சுக்கோ இந்த ஒரு விக்கெட்டு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது 2வது விக்கெட் போகுது இல்ல இல்ல 1 இல்ல 2 விக்கெட் டயலாக மாத்தி பேசு அப்படின்னு காலாய்ச்சினேராப்ல தலைமை 3க்கு 3 டயலாக திரும்பவும் மாத்து முதல்ல இருந்து வா அப்படின்னு சொல்லினே இருக்கு போறதும் போற இங்க சூண்டு போறது அப்படின்னு சொல்ல மூச்சு முட்டை அடிச்சு மூஞ்சிய 3ஆம் அடிச்சு மூக்க உடச்சு மிளகா சட்னி ஆக்கிற வரைக்கும் இவங்க விட மாட்டாங்க போல இருக்கே அப்படின்ற அளவுக்கு 3க்கு 4 அவ்வளவுதான்டா. இனிமே இதுல இருந்து எந்திரிச்சு வரணும்னா கேரளா நம்போதிரியாரனா கூட்டு வந்து வர்ம கலையில காப்பாத்தாண்டி உண்டு அப்படின்னு நம்ம சொல்லினே இருக்கும்போது சொந்த காசுல கலாய்ச்சிக்கிறாங்க அவங்களே. ஏதோ கிறிஸ்டியன் வீட்டு கல்யாணத்தில் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை தெரியாமல் சைலண்டாக சாப்பிட்டு வந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம எல்லா பேட்ஸ்மேனும் ஆடுறாங்க. இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு தெரியல, ஏது நடக்குதுன்னு தெரியல, போனா பிரியாணி சாப்பிட்டோமா வந்தோமா பொண்ணு மாப்பிள்ளையா தான் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருந்தா எப்படிங்க ஒரு டீமுக்காக ஆடுறீங்க? உங்களுடைய சொந்த டீம் மக்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொன்னா கேட்கறதே கிடையாது, ஒரு அக்கறையும் கிடையாது. இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கறை அவனும் அக்கறை அவனுக்கு இந்த இருக்குடா என் அக்கறை சக்கரை இனிக்கிற சக்கரை இப்போ பாரு என் டீம் மேல இருக்கிற எனக்கு அக்கறை அப்படின்னு 5 வயசு மேத்யூஸ் டபுள் டிஜிட் போடுறாப்புல சூப்பர்னே டக்கு 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 சிங்கிள்னு எல்லாரும் அவுட் ஆனப்போ நீங்கள் டபுள் டிஜிட் போயிட்டீங்களா வேற லெவல்னு அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஹெல்மெட்டை மட்டும்தான் கழட்டி ஒரு பேட்டை சுற்றலை. மற்றபடி அவ்வளோ ஹாப்பினஸ் ஸ்ரீலங்கா ஃபேன்ஸுக்கலாம். 14க்கு 5 உள்ளே வந்த ஹேமந்தா தங்கவாத்து முட்டையை வாங்கின்னு வெளியே போகிறாப்புல. 14க்கு 6 அடுத்து சமீராவின் செல்லத்தம்பி அமீரா உள்ளே இறங்க 5 வயசு மேத்யூஸ் அவுட் ஆக 29க்கு ஏட்டையும் அவசரமாக வெளியே கிளம்பின்னு இருக்கும்போது என்றைக்கும் வராத சொந்தக்காரங்க இன்றைக்கா பார்த்து வந்து உக்காந்துன்னு அப்புறம் எப்படி இருக்கீங்க பாப்பாலாம் நல்லா படிக்கிறானா நான் என் பிள்ளைய டியூஷனில் சேர்த்துட்டேன் அப்படின்னு பேசுகிற மாதிரி மேட்ச் முடிஞ்சு நினச்சின்னு இருக்கும்போது நம்மளுடைய இந்திய அணியை கடுப்பேற்றி உட்கார வச்சு இருங்கங்க போகலாம் என்ன அவசரம் இப்போன்ற மாதிரி மகேஷ் தில்லாலங்கடியும் ஆப்போசிட்ல எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அடிக்கிற அடியில் இந்தியாவுக்கு ஒரே டென்ஷன். அப்புறம் ஒரே அப்படியே ஆல்அவுட் பண்ணிவிட்டு 55க்கு கிளம்பியாச்சு. இது மாதிரி இதுக்கு மேலே ஒருத்தரம் அடிக்கூடாது கிளம்பு எல்லாத்தையும் 8 வீட்டுக்கு அப்புறமா கடைசியில் வந்து ஆடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 55க்கு ஸ்ரீலங்காவை ஆல் அவுட் ஆக்கி அனுப்பிவிட்டாங்க நம்மளுடைய இந்திய அணி 1 by a huge மார்ஜின். இது மூலமாக இந்திய அணி மறுபடியும் தங்களுடைய அந்த டாப் டேபிள் இடத்த வந்து தக்க வச்சிருக்காங்க. இந்தியா வான் த மேட்ச். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை உங்களுக்கு துங்கல் பாலா. ஓகே பாய். தீபாவளி வந்துருச்சு. போன வருஷம் நம்ம ஆடை பார்த்து நீங்கள் பட்டாசு வாங்கின அதே செந்தூர் ஃபேன்சி கிராக்கர்ஸ் இப்போ சொந்தமாக ஃபேக்டரி வச்சு அவங்களே தயார் பண்ணுறாங்க. 70% ஆஃபரோட இந்த வருஷம் தீபாவளி பட்டாசு வாங்க. ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர் உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. www.sendurfancycrackers.com ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். புற்றுநோய்க்கு சிறந்த சிகிச்சை குறைந்த செலவில் ஏழை எளிய மக்களுக்கும் புற்றுநோயிலிருந்து குணமடைய உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை தரும் ஹர்ஷமித்ரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி. இனி பணம் ஒரு தலையில், கேன்சர் குறித்த பயம் இல்லை. ஆன்லைனில் நம்ம பண்ணுற பர்ச்சேஸ்க்குலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் கிடச்சா நல்லா இருக்கும்னு எப்போவுமே தோணும்ல. getcashback.co.in வெப்சைட்டில் போய் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கவனமாக படித்து ஆர்டர் பண்ணுங்கள். இனிமேல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் தான்.